நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க சத்தம் தான் கேட்கணும், உம்மை போலாண்டு வேற யாரும் இல்லாண்டு நல்ல. You're so good, Lord. Thank you, Father God. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆராதிங்க, ஆராதிங்க ஆண்டவர், ஆராதிங்க. Worship your holy name, Lord. Hallelujah, hallelujah. Paviyana ennai, paviyana umpillaya maathuningala andure, umpillaya maathini. Paviyana ennai, எத்தனை பேர் சொல்ல முடியும், பிள்ளையா மாத்துனீங்களேப்பா, பிள்ளையா. அதனால தான் சொல்ற ஆண்டவர், நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில் முழுபலத்தோட ஹல்லேலூயா சொல்லி ஆராதிக்கலாமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைத்தவரே, என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை அழைச்சீங்களாண்டவரே. பவுல் சொல்றார், கடைசி அகால பிறவியான என்னையும் தெரிந்தெடுத்தீங்களாண்டவரே. உயர்த்தி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வண்டர்புல் ஜீசஸ், வண்டர்புல் சொல்லுங்க. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஜீவனோ நீரே எல்லாம். நீங்க பாடுங்க, ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. ஆராதிப்பே, ஆராதிப்பே,
இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, ரபகதர சுகமோ வியாதியோ, சொல்றீங்க நான் நேசிப்பேன் ஆண்டவரே, நேசிப்பேன் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்றேன் இயேசுப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா, ஐ லவ் யூ லார்ட் இயேசு, ஐ லவ் யூ ஜீசஸ். நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் பாடலமா, பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், நீங்களும் பின்தொடர் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஆண்டவரே நாங்க எங்க போவோம், நீதான் சாகிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பின்தொடர்வேன். உமையை ஆராதிப்போம், உமையை பின்தொடர்வோம். சொல்லுங்க சத்தமா, வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, சொல்றங்க மட்டும் கரங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்திக்குமா. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆங்கிலத்தில் ஒரு பாடல் விதமாக இருக்கிறது, லார்ட் தேர் இஸ் நோபடி எல்ஸ் லைக் யூ, நாட் மை மதர் நார் மை ஃபாதர். அந்த பாடல் ஃபுல்லாக உறவுகளை சொல்லி சொல்லும், எங்கள் அம்மா என்ன நேசிக்கிறாங்க ஆனால் உங்களை மாதிரி இல்லை ஆண்டவரே, எங்கள் அப்பா என்ன நேசிக்கிறாங்க ஆனால் உங்களை மாதிரி இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ், எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்களப்பா. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு உண்மையாக இருந்தீங்களப்பா. அன்றுவரே கரம் பிடிச்ச நாள் முதல் இதுவரைக்கும் எங்களை கைவிடவே இல்லைப்பா. சத்துக்களுக்கு உண்மைதாக எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறேன். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு ஒரு பாடலை நான் பாடி நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? தெரிந்தவர்கள் என்னோட எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஆமீன். பேதுரு மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களை உயர்த்துவதற்கு ஏற்கனவே ஒரு நேரத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசம். திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் சொன்னாங்க, திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. அவர் அப்படி சொன்னதுக்கும் தண்ணியை ஊத்துங்கடா கொண்டு போய் பந்தி விசாரிப்பார் கொடுத்தது எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியாது. ஒன்னு தெரியும், அவருடைய நேரம் வந்துருச்சு, அவருடைய நேரம் வந்துருச்சு உன்னை உயர்த்த.
உனக்கு நல்ல வேலை கொடுக்க, உன் பிசினஸ்ல உன் தலை உயர்த்த, உன் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல நடக்க வைக்க கர்த்தர் ஒரு நேரத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு பண்ணலாமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். பாடுங்க சத்தமா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல் சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல் அழைத்தவரின் காரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்தி. இந்த பாடலை நீங்க பார்த்து விசுவாசத்தை அறிக்கை செஞ்சு பாடுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். பாடலாமா? கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல சத்தமா கை தட்டி. சின்ன பிள்ளைங்களா ரெடியா? கை தட்ட. Come on everyone. சேர்ல இருக்கிறவங்க கை தட்டுற மாதிரி தெரியல, நல்ல சத்தமா. ஓ எஸ் லார்ட், bless you God. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படு. கை தட்டி பாடுங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவா, ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவா. சொண்டு போகாமல் நீ அவசரப்படாமல், சொண்டு போகாமல் நீ அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவா, ஏற்ற வேளையில் பயன். நீங்க மட்டும் பாருங்க சத்தமா. ஏற்ற காலத்தில் கை தட்டலாமா? உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே. தாயின் கர்ப்பத்தில், கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ள கையில உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உலக தோற்றம் ஒன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. பாடுங்க பிரதர். உலக தோற்றம் ஒன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உள்ளங்கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. கை தட்டி பாருங்க. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாது. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு நீ பொறுமையாய் காத்துரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாது. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. பாடுங்க. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார்.
விசுவாசத்தோட அறிக்கை செய்ய, உன்னை கொண்டு நாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு, நம்முடைய திருச்சபையை கொண்டு, நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆமீன், எங்க சபையில, எங்க தூத்துக்குடியில, எங்க தமிழ்நாட்டில், எங்க இந்திய தேசத்துல கர்த்தர் செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. No one can stop. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி இப்ப உன்னை கொண்டுன்னு பாடணும். இப்ப என்னை கொண்டுன்னு பாடுங்க. என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். அறிக்கை செய்றீங்களா பிரதர்? விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்களா சகோதரி. என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் பிசாசு சொல்லுவான், நடக்காது, முடியாது, ஐயோ அதை பண்ண மாட்டார், ஜெபம் கேட்க மாட்டார், அற்புதம் நடக்காது, உன்னை உயர்த்த மாட்டார், உன்னை பயன்படுத்த மாட்டார். அவன் பொய் பேசுறதான் வேலை, தேவ ஜனங்களை சோர்வுக்குள்ளாக்குறதான் வேலை. கர்த்தர் சொல்றார், அவன் வார்த்தையை நம்பாத, அவன் நான் சொல்றேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன்னை கொண்டுதான் இந்த தேசத்தை அசைக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை கொண்டு அவர் செய்ய திட்டங்கள் எல்லாம் என் குடும்பத்தை கொண்டு, எங்க சபையை கொண்டு சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் பிசாசு வெட்கப்படும்படியா இன்னொரு டைம் சத்தமா, என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த நிறைவேற்றுவார். யார் 2024 நிறைவேற்றுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், வேளையில் பயன்படுத்திடுவார். அறிக்கை செய்யுங்க. ஏற்ற காலத்தில் என்னை சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். சொல்லுங்க சத்தமா, சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன், அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன், ஏற்ற காலத்தில் என்னை அப்படியே உங்க வலதுகரத்தை உயர்த்தி இருக்கும் போது, ஆண்டவரே எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி, எங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். ஆமேன். பிசாசு ஆமேன். ஒருவேளை தாவீது சொல்ற மாதிரி, உன் தேவன் எங்க, உன் தரிசனம் என்னாச்சு, உன் ஜபம் என்னாச்சு, ஏசு ஏசுன்னு போனையே, சர்ச்சுக்கு போனையே, என்னாச்சுன்னு சத்துருக்கள் சொல்லுகிற மத்தியில, ஆண்டவரே நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது எந்த வாய் உன் தேவன் என்னாச்சு, உன் ஜெபம் என்னாச்சு, உன் தரிசனம் என்னாச்சுன்னு சொன்னதோ அதே வாய் சொல்ல வைப்பீங்க. நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவ. ஆமென். உண்மை என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி செய்கிறதற்காக நன்றி. நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வேதத்திலே ஏராளமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு. ஒருவேளை பெரிய தீர்க்க தரிசிகள், சிறிய தீர்க்க தரிசிகள் என்கிற பெரிய பட்டியல் நமக்கு நன்றாக தெரியும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற பெரிய தீர்க்க தரிசிகளையும், அல்லது ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகம், ஆபாகூக், இந்த தீர்க்கதரிசிகள் நமக்கு தெரியும்.
ஆனால் இடையிலே சங்கீதக்காரனாகிய தாவீதும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். நீ சங்கீதங்களை, துதி சங்கீதம், நிறைய சங்கீதம், உபதேச சங்கீதம், ஜப சங்கீதம், அதுல ஒரு பாட்டு என்னன்னா தீர்க்க தரிசன சங்கீதங்கள், ப்ரொஃபெடிக் சாங்ஸ். அவர் பாடின சங்கீதங்கள், அநேக சங்கீதங்கள் தீர்க்க தரிசன சங்கீதங்களாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை தாவீது உரைத்திருந்தார், பாடியிருந்தார். இரண்டாவது சங்கீதம், 22வது சங்கீதம், இன்னும் ஏகப்பட்ட சங்கீதம். அதில் நான் ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எழுப்புதலை சார்ந்தே அந்த வார்த்தை இருக்கிறது. அது எழுப்புதலுக்காக ஆமென் குறிக்கப்பட்ட ஒரு வசனம் என்பதை நாங்கள் அநேக ஆண்டுகளாக இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். 110வது சங்கீதம், சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனம் மனப்பூர்வமும், உம்முடைய ஜனம் ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமா இருப்பார், பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமா இருப்பார்கள். விடியற் காலத்தில் கற்பத்தில் பிறக்கும், விடியற் காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். ஹலலூயா. இந்த வசனம், இந்த அதிகாரமே, நீங்கள் அதிகாரம் 2வது அதிகாரம் சங்கீதம், 2வது சங்கீதம், இயேசு கிறிஸ்துவிற்கு பிதா கொடுத்த வாக்கு தத்தம், ப்ராமிஸ். அதே மாதிரி இந்த 119வது சங்கீதம் இயேசு கிறிஸ்துவிற்கு பிதா கொடுத்த ப்ராமிஸ், இயேசு கிறிஸ்துவிற்கு பிதா கொடுத்த ப்ராமிஸ். ஏன்னா இந்த அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி பிதா குமாரனாகிய இயேசுவை நோக்கி உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்கிறார், உம்முடைய சத்துருக்களை நான் பாதபடி. இந்த வசனத்தை யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்த பொழுது இயேசு திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறார். தாவீது சொல்லி இருக்கிறானே, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பார்சத்தில் உட்காரும்னு சொல்லியிருக்காரே, தாவீது சொல்லியிருக்காரு, தாவீது சொல்லியிருக்காருன்னு அநேக இடங்களிலே ஆண்டவர் அந்த யூதர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஏன்னா அவர்கள் மோசேயை, தாவீதை மிக அதிகமாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார்கள். ஆகவே அதை சொல்லுகிறார். நிருபங்களிலும் அதை எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் காண்பிப்பதற்கு நேரமில்லை. நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அது அந்த 3வது வசனம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த நாட்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உமது பராக்கிரமத்தினால், இதில் 4 விதமான காரியத்தை நான் சொல்கிறேன். பராக்கிரமத்தினால், இதை நம்ம தமிழில் படித்தா அவ்வளோ பெரிய நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன பராக்கிரமத்தினால், பராக்கிரமத்தினால் அப்படின்னா, ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஒரு சில மொழிபெயர்ப்புகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, த டே ஆஃப் யுவர் பேட்டில், த டே ஆஃப் யுவர் வார், உம்முடைய யுத்த நாளிலே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த நாட்கள் நீங்களும் நானும் யுத்தம் செய்கிற நாட்கள். சாதாரண கிறிஸ்தவங்களா வாழ்ந்து நம்மனால பிசாசுடைய ராஜ்யத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படலைனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். நம்ம ஆராதிக்கும் போது, அதனால தான் கத்து கத்துன்னு கத்தி உங்களை ஆராதிக்க, நல்ல சத்தம் ஆராதிங்க, உற்சாகப்படுத்துங்க. இது என்ன வார வாரமா, 50 வருஷமா திரும்ப திரும்ப ஜாக்கி போடணுமா? ஏன்னா நமக்கு விளங்கல, எதுக்கு சத்தம் ஆராதிக்கணும்? நிறைய பேருக்கு சத்தம் அலர்ஜி. நிறைய பேருக்கு என்ன அலர்ஜி? அவன் பரலோகம் வர்றது கஷ்டம். ஏன்னா இங்கே போடுற மாதிரி 1000 மடங்கு அதிகமாக அங்கே சத்தம் கேட்கும். பலத்த இடி முழக்கம், பெருவெள்ள இறைச்சல். மௌனமாக ஆராதிச்ச மாதிரி பைபிளில் எங்கேயுமே, அதுக்கு மாறா பைபிள் சொல்கிறது மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை. உங்க பக்கத்தில் சத்தமே இல்லையா, ஆள் அவுட், ரொம்ப நாள் ஆச்சு செத்து போய்.
அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஈவன் நான் வந்து நான் எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக்கிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் வளர்ந்ததே பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்டில் தான், பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் பெண்டிகாஸ்டல் வே. அப்போ சின்ன வயதில் நான் பார்த்த சபை அப்படியே மகிமையாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா அந்த மகிமையை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பார்த்துடணும், அதை எப்படியாவது காமிச்சிடணும். என்னென்னா அங்கே பாஸ்டர் அல்லேலியா சொல்லி பார்த்ததில்லை, ஒர்ஷிப் நடத்துறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்டே இல்லை. அதனால தான் ஆராதனை நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆராதனை நடத்துகிறேன்னு வந்துட்டு பண்ணுற அட்டகாசங்கள் தாங்க முடியல. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாஸ்டர் தான், அவரும் வந்து புல்பீட்டு இருக்கும், பின்னால் போடியதுக்கு பின்னால் உட்காந்துருப்பாங்க, 150வது பாடல பாடலான்னுவாங்க. அதை பாட ஆரம்பித்தா சபையே முழங்கல நிற்கும். ஆவில நிரம்பி பாடினாங்கன்னா பாட்டை நிறுத்த முடியாது, ஆராதனையை நிறுத்த முடியாது. இவர் பிரசங்கத்துக்கு டைம் ஆயிரும், டேபிளை போட்டு அடி அடின்னு அடிச்சு, எப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்னைக்கு ஆராதனையை நிறுத்த வைக்க கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு ஆராதிக்க வைக்க கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமை மாறணும், இந்த சபையில் மாறணும். இந்த அதாவது எழுப்புதல்னா இன்னைக்கு நம்மளால் நினச்சிக்கலாம் புதுமையாக ஏதோ ஒன்று செஞ்சால், அதனால தான் புதுமையாக பேசுகிறான், புதுமையாக ஏதோ ஒன்று ட்ராமா போடுறான். எழுப்புதல் என்பது புதுமையாக ஏதோ ஒன்றை செய்வதல்ல. ஆதி சபையின் அனுபவம், ஆதி பரிசுத்தவானுடைய அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற எழுப்புதல். ஹல்லேலூயா! முற்பிதாக்களின் காலத்தை கர்த்தர் திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா! அப்போ பிரசங்கம் பண்ணும் போது வார்த்தையை ரிசீவ் பண்ணி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். ஆமே, நீங்கள் இந்த சண்டே சர்வீஸில் இங்கே வரும்போது, கூட்டங்களுக்கு வரும்போது தேவ மனிதர்கள் ஆமே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அமைதியாக கேட்கக்கூடாது, அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்போல்லாம் எப்படி தெரியுமா, ஏதாவது சொல்லிவிட்டு எல்லோரும் கையை தட்டுங்க அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அலையிலையாக சொல்லுங்கள், அதெல்லாம் மாறிடணும். தமிழில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் எங்கே வருமா, இருக்குதா இல்லையான்னு நம்ம ஆராதிக்கும் போது தான் தெரியும். ஆமே. ஸோ நல்ல உற்சாகமாக இருக்கு, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின். அதனால தான் துதிக்காத இடத்துல இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கர்த்தர் இந்த ஆலயத்தில் உங்களை வச்சுருக்காரு. எதுக்குன்னா நம்ம துதியின் சத்தம் நல்லா போடணும். ஆமே, விடுதலையாக போடணும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிப்பது யுத்தம் செய்கிறோம். என்ன செய்கிறோம் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களை உற்சாகப்படுத்த உள்ள வந்தா நல்ல ஜபம் பண்ணி துதிச்சு நல்ல கை தட்டுனா பக்கத்தில் இருக்க காது ஜவு போகணும். போதோ போ, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சத்தமாக தான் என்ன செய்வேன், கை தட்டுவேன், ஆராதிப்பேன். எனது சத்தம் தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா! ஆமா, அதாவது நான் சொல்லுவேன், இந்த நம்ம நிறைய இந்த சேனல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் நிறைய பார்ப்போம் இல்லை, நமக்கு தெரிஞ்சது இந்த கிரிக்கெட்டும் அப்புறம் ஃபுட்பாலு அப்புறம் பேஸ்கெட் பால், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓகே. ஆனால் இந்த டிவியில் ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் ஏகப்பட்ட விளையாட்டு வரும், அமெரிக்கன் ஓப்பன் டென்னிஸுங்கிறான், ரக்பிங்கிறான், அப்புறம் என்ன ஷார்ட் பால், வாட் எவர் மேபி, நிறைய கேம்ஸ் இருக்குது. சரி, இந்த கேமெல்லாம் எப்படி இருக்குன்னு நேரம் பார்த்தா அதில் என்ன பண்ணுறான், எப்படி அவன் கோல் அடிக்கிறான், எப்படி அவன் இது பண்ணுறான், நமக்கு ஒன்றுமே ரூல்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் திடீர்னு ஸ்டேடியமே எழுந்திரிச்சு கத்துவான், நம்ம மட்டும் திருத்திருன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு என்ன தெரியாது, கேமு தெரியாது, திரு திருன்னு முடிச்சிட்ருப்போம், நமக்கு கேம் தெரியாது. அதே மாதிரி தான் நிறைய பேர் கேம் தெரியாதவன் சர்ச்சுக்குள்ளே இருப்பான். ஹலோ, பக்கத்தில் ஆமேனுவான், இவன் சைடில் எப்படி பார்ப்பான், இன்னும் ஓவராக கத்துறான். ஏன்னா இவருக்கு புரியல அவருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஏயா, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸஸ், ஆமீன், ஆனந்த சத்தத்தை எழுப்புங்கள். Hallelujah! Make a joyful noises.
சத்தமா ஆண்டவரை துதிக்கணும். ஏன் சத்தமா துதிக்கணும்னா, நான் சத்தமா ஆராதிக்கும் போது வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படுகிறது. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், திரும்ப சொல்றேன். எங்களுக்கெல்லாம் இப்ப எனக்கு உங்க பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய இந்த ரிவைவலிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதுல நாங்க பார்த்த ஒரு நபர் ரெய்னார்ட் போங்கே. ஓ மை காட், we love that person. அந்த மனிதன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெய்னார்ட் போங்கே, அவங்க சத்தம் சிங்கம் மாதிரி இருக்கும். ஜெர்மனியில பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல அதிகமாக ஊழியம் செய்தார். எந்த ஆப்பிரிக்கனாவது நீங்க பாத்தீங்கன்னா கேளுங்க, டு யூ நோ ரெய்னார்ட் போங்கேன்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், எஸ் ஹி இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னுவான். அவ்வளவு தூரம் பாருங்க, பாதிப்பை ஏற்படுத்தின தேவ மனிதன். அவங்க மதுரைக்கு வந்திருக்கிறாங்க, சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அப்படியே ஆப்பிரிக்காவில் நடக்கிற கூட்டங்கள் பல லட்ச ஜனங்கள் கூட்டம், பல லட்ச ஜனங்கள், 8 லட்சம் 9 லட்சம் பேர் கூடுவாங்களாம். ஆமென். நீங்கள் யூடியூப்பில் கூட அப்படி பார்க்கலாம், திரள் ஜனங்கள் கிலோமீட்டர் தூரத்தில் மீட்டிங் நடக்குமா. அவர் சொல்கிறார், அவரே சொன்ன சாட்சியை நான் சொல்கிறேன். அவர் ஒரு நான் குறிப்பிட்ட ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு கூட்டம் நடக்குது. அவர் சொல்கிறார், முதல்ல பாடிட்டு இருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஆஃபரிங் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஊழியம் செய்கிறதுக்கு. ஒரு வழியாக கடைசியாக எங்கிட்ட மைக் வந்தது. மைக் வந்தோடனே நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அவர் ஹாலலூயா சொல்கிறது எங்களை மாதிரி 10 times அதிகமாக சத்தமாக ஹாலலூயான்னுவார். கடைசியாக வயசானாலும் சத்தம் குறையலைங்க, அப்படி சத்தமாக அவர் அல்லேலூயா சொன்னாராம். சொன்ன உடனே முன்னால வரிசையில் உட்கார்ந்த 5 ஆண்கள் காக்கா வலிப்பு வந்துருச்சான். என்ன வலிப்பு சொல்லுங்க? ஃபிட்ஸு வந்துருச்சான். இவர் என்னமோ பார்த்தார், என்னமோ நடக்குது. சரி, உடனே வாலண்டியர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் அங்கே எல்லாம் முடிஞ்சது. கடைசியாக நிறைய ஹீலிங், நிறைய சாட்சி சொல்ல வந்தாங்க. அந்த சாட்சியில் 5 பேர் வந்து நிற்கிறாங்களாம். அவங்க சொல்கிறாங்களாம், யார் தெரியுமா, நாங்கள் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற மந்திரவாதிகள், அங்கிருந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுத்து பணம் கொடுத்து எங்களை வர வச்சுருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஃபேமஸ் ஸ்பிரிச் டாக்டர்ஸ். இந்த தேவ மனிதனையும் இந்த ஊழியத்தையும் முடக்குவதற்கு நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் உக்காந்து நாங்கள் எல்லா பிசாசையும் ஏவி மந்திரம் செஞ்சோம். இந்த கூட்டத்து நடுவுலையும் உக்காந்து ஏதாகலும் செய்யணும்னு உக்காந்துருந்தோம். ஆமேன். ஆனால் முதல்ல பாட்டு கொயர்லாம் போச்சு, எங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. இருக்கிறீங்களா இல்லையா? நல்ல பாட்டை ரசிச்சுட்டு நம்ம கூட இருக்கான். யாரு என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அவனுக்கு தைத்தாளம் போட்டு ஜாலியாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அவன் சொன்னானா, இந்த மனுஷன் வந்து மைக் எடுத்து ஒரே ஒரு அலேலியா சொன்னார், எங்கள் 5 பேருக்குள்ள எல்லா அசுத்த ஆவிகளும் எல்லாம் பிச்சு புடுங்கி ஓடிருச்சு. ஆமென். அந்த 5 பேரும் அதே ஸ்டேஜில் இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இன்னைக்கு 5 பேரும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக கர்த்தர்களை மாற்றிவிட்டார். வர்ஷிப் எல்லாம் என்டர்டெயின்மெண்டா மாறிடுச்சு. நான் சொல்றேன், ஆராதனை யுத்த முறை. காலையில் எந்திரிச்சு குடும்பமா ஆராதிச்சு பாருங்க, தனியா ஆராதிங்க. சபையில கூடி வரும்போது மௌனமா இருக்காதிங்க, ஆண்டவரை முழு பலத்தோட ஆராதிங்க. ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பார் என்றார். வான மண்டலங்களிலே பொல்லாத ஆவிகள் பலவீனப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆலயத்தை தேடி ஆத்துமாக்கள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. சும்மா நம்ம டைம் பாஸ் பண்றதுக்கா இங்க ஆராதனை நடத்துறாங்க? சும்மா மியூசிக் போட்டு உங்களை என்ஜாய் பண்ண வைக்கவா? இல்லை, ஒரு யுத்தம் செய்கிறோம். நீங்களும் நானும் வாழ்கிற நாட்கள் யுத்த நாட்கள். யுத்த வீரர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை ஏன்னா இந்த சபை எழுப்புதலை நோக்கி பயணிக்கிறது என்று எனக்கு தெரியும். பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் ஆமென் எழுப்புதல் தரிசனம் உடையவராக தேசமெங்கிலும் ஓடுகிறதையும் எழுப்புதல் தரிசனம் பெற்றவர்களோடு இணைந்து நிற்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் சொன்னேன், தரிசனம் பெற்ற தேவ மனிதனோடு இருக்கிறது நாம் இணைந்து ஓட. ஆமென். புரிஞ்சுக்கணும்,
நம்ம ஆராதனை ஒரு யுத்த முறை. ஹாலலூயா, ஹாலலூயா. நம்முடைய ஜபம் ஒரு யுத்தம். ஆசீர்வாதம், 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 உலக ஆசீர்வாதம் மட்டும் எவனாவது பேசினானா அது பரலோகத்திலிருந்து வந்த செய்தி அல்ல, அது பாதாளத்திலிருந்து ஜனங்களை திசை திருப்புகிற செய்தி. ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை மட்டும் தேடு, உனக்கு தேவையெல்லாம் நான் சந்திப்பேன். உன் என்ன தேவை, நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்கணும் இல்லை, உனக்கு எப்ப வேணும்னு நான் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நாங்கள் எங்களுக்கு எல்லாம் போராட்டமா இருக்கு. சத்தியத்தை பேசவா, தப்பான சத்தியத்திலிருந்து ஜனங்களை திசை திருப்பவா, என்ன பண்றதுன்னு தெரியல. யுத்தம், அதுலயும் நாங்கள் யுத்தம் பண்றோம். ஹல்லேலூயா. உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். ஆமென். சுத்தியும் வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை எப்படியாவது இழுத்துறணும், எப்படியாவது தேவ திட்டத்திலிருந்து இழுத்து போட்டணும்னு கடைசி காலத்தில் பயங்கரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட விழுந்துட்டு இருக்காங்க. நிறைய பாஸ்டர்ஸ் விழுறாங்க, நிறைய லீடர்ஸ் விழுறாங்க. ஆமென். ஆனால் நிற்கிறேன் என்று சொல்கிறான் விழக்கூடாது. அதனால தான் சரியான ஆற்றலோட கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். சரியான நபர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்தை மட்டும் யாராவது பேசினா அந்த செய்தியை தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் எங்க இருந்தோம் சொல்லுங்க, எங்க இருந்தோம்? ரோட்ல இருந்தோம் இல்ல, குப்பையில இருந்தோம் இல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயரத்துல வச்சிருக்காருல, உயரத்துல வச்சிருக்காருல. இயேசு நம்பி வந்த எவனையாவது கர்த்தர் ரோட்ல விட்டுருக்காராங்க இல்லைங்க? கர்த்தர் நம்ம ரோட்ல இருந்து இன்னைக்கு தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார். இன்னும் உயர்த்துவாரியா? உன்னை இன்னும் உயர்த்தணும்னா உயர்த்துவாரியா? நான் அதை தேட மாட்டேன். அவருக்கு பிரியமா வாழுவேன், அவர் சித்தத்தை செய்வேன், அவருக்காக ஓடும் பொழுது கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தில் தேடவே தேடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பாருங்க. பூமி மறுபடிய நிறைவும் கர்த்தருடையது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். உயர்ந்த இடத்துல எழுப்புதில் நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கலாம். அதில் ஒரு காரியம், நம்ம பிள்ளைங்கள்லாம் தேசத்தில் நம்பர் ஒன்னாக வர போகிறாங்க. தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரி எல்லாம் டாப். எவன் எந்த எக்ஸாமை வச்சு ஃபெயில் பண்ணணும்னு நினச்சாலும் அதை தாண்டி நம்மால் போய் நிற்பான். உன் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவினிடத்து அவர் தான் தருவார். ஞானத்தின் உறைவிடமே எனக்குள்ள இருக்கிறாரா? நீ என்ன வேணா இடு, என்ன வேணா வெய், என் பிள்ளை ஜெயிப்பான், என் பிள்ளை எந்திரிப்பான். ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் படிப்பில் மந்தமாக இருக்கலாம், ஏசப்பா ஞானத்தை கொடுங்க, இந்த தேசத்தில் உங்கள் நாமத்தை உயர்த்தணும். ஐ மீன் தானியேலை போல, சாத்ரா மேஷக் ஆபேத்நேகோ போல ஆண்டவரை உயர்ந்த இடத்துல வச்சாலும் என்னை மறைச்சிருக்க மாட்டேன். ராஜாக்குன்னு சொல்லுவேன், இயேசுவே ஆண்டவர்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே உங்கள் படிப்பில் கர்த்தர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கட்டளையிடுவார். இவனை என்கரேஜ். நம்ம பிள்ளைங்கள்லாம் சும்மா அது இதுன்னெலாம் படிச்சுட்டு கூட, அதெல்லாம் டாப் லெவலில் இருக்கணும். என்ன ஆமேன் சொல்லுங்க சத்தமா. எல்லாம் சிவில் சர்வீஸ் முடிச்சு எல்லாம் மேலே உட்காந்துருக்கணும். எவ்வளவு அவங்க நெருக்கப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பெருக பண்ணாராம். ஸோ நமக்குள்ள ஒரு எழுப்புது அக்னியை கர்த்தர் பற்ற வைக்க விரும்புகிறார். ஏன்னா நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். முதலாவதாக The day of your battle, யுத்த நாள். இந்த யுத்த நாள் நம்ம எல்லாரும் யுத்தம் பண்றோம். ஜபம் ஒரு யுத்த ஆயுதம். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யுத்தம் பண்ணணும், யுத்த நாள். அதுவும் என்ன யுத்தம்னா, உம்முடைய யுத்தத்தில். கவனிங்க இந்த வசனத்தை பாருங்களேன். பிதா என்ன சொல்றாரு இயேசுவை பார்த்து? உம்முடைய ஒன்னாவது வசனம், ஒன்னாவது வசனம், உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் போய் சண்டை போடும் அப்படின்னு சொல்லணும். என்னங்க, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கணும்னா நீர் போய் என்ன செய்யும் சொல்லுங்க, சண்டை போடும் தானே சொல்லணும். அவர் சொல்றாரு,
உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடுறேன், நீர் நம்ம பக்கத்தில் உட்காருன்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணாம் வசனத்தை சொல்றாரு. நீரிங்கிறோம் உம்முடைய யுத்தத்தில் உம்மோடு இணைந்து யுத்தம் பண்ண ஒரு யவன ஜனம் உமக்கு பிறக்க போகிறது. ஒரு அலையிலேயே சத்தமாக சொல்லுங்க, அவர்கள் உமக்காக யுத்தம் பண்ணுவார்கள். எப்படி ரூத் வந்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்லாம் சொன்னாலோ, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், உம்முடைய யுத்தம் என்னுடைய யுத்தம். ஆமென். நான் யுத்தம் பண்ண போறேன். எதுக்கு? அவருடைய பாதப்படியில் போய் சரண்டர் பண்ண நான் யுத்தம் பண்ண போறேன். ஆண்டு சொல்றார், யுத்தம் கர்த்தருடையது. நம்ம சொல்றோம், யுத்தம் உம்முடைய யுத்தம் என்னுடைய யுத்தம். உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீரிங்க உட்காரோ, அங்க ஒரு ஜனம் பிறக்கும் பாரு, அவன் பார்த்துக்குவான். என்ன ஆமே சொல்ல மாட்டீங்க, அவன் பார்த்துக்குவான். தூத்துக்குடியில் மவுண்ட் சர்ச்சில் கொஞ்சம் பேர் சேர்த்திருக்கேன், அவன் பார்த்துக்குவான். நீர் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரோ, ஏன்னா அவனோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் அவனுக்குள் இருக்கிறவன். அவன் யுத்தம் பண்ணுவான் பாரோ, எல்லா சத்துருவும் பாதப்படியில் வந்துடுவான். நல்ல ஆண்டவர் வந்து எமோரியின் அக்கிரமம் நிறைய வாங்கணும். அவர் அப்படி வேடிக்கை பார்க்குறாரு. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களே, எமோரியன் அக்கிரமம் நிறைவாகட்டும். நிறைவான கம்ப்ளீட் வாஷ் அவுட். அதனால கொழுப்பு ஏறட்டும், திமிர் வரட்டும், கண்ணை உருட்டி பார்க்கட்டும். என்ன எவனை அசைக்க முடியாது, ஒரே அடி முடிஞ்சது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தருக்கோ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறதான் மோசே கேட்கிறார். Who is on the Lord's side? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க எது கேட்டாரு? நாங்கெல்லாம் ஆண்டுடைய சைடு வாங்க, அப்படி வாங்க கிரீடம் போட்டு இல்ல, யுத்தம் பண்றதுக்கு. எது கேட்கிறாரு மோசே? யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க? யுத்தம் பண்றதுக்கு ஆள் வேணும்பா. அங்க இருக்கிற 12 கோத்திரத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள்ல ஒரே ஒரு கோத்திரம் கைகளை உயர்த்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஐயா, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் போற போக்கு சரியில்லை. எல்லாம் கண்ணுக்குட்டி ஆராதனை செய்யறான். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆராதனை முறைகளை மீறுகிறான். தேவன் பயபக்திக்குரியவர், துதிக்கப்படத்தக்கவர், அவர் அன்புள்ளவர் தான். ஆனால் பட்சிக்கிற அக்னி. ஆமாம், நல்ல கவனிங்க. இந்த மோசே சொன்னோன்ன அங்கே ஒரு கூட்டம் கையை உயர்த்துறாங்க. நாங்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். Do not compromise. எனக்கு ஆண்டவருக்கு கொஞ்ச நாளே கூட பேசுற ஒரு வார்த்தை, Do not compromise. Compromise பண்ணாத, ஒத்து போகாத. நீ தனியா நின்னாலும் சத்தியத்துக்கு மட்டும் விட்டு கொடுத்துறாத. அதுக்கு தான் அப்படிதான் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். அது எவன் என்ன சொன்னாலும் என்ன ஏழனை போய் டோன்ட் கேர். ஏன்னா வி வாண்ட் ஸ்டாண்ட் ஃபார் ட்ரூத். சத்தியத்துக்காக நிற்போம். கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், கல்லடி விழுகும். 400 வருஷம் இருண்ட காலம் மல்கியா தீர்க்கதரிசியும், அப்புறம் 400 வருடம் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தில் சர்ச் இருந்துச்சா? இருந்துச்சு. பாஸ்டர்ஸ் இருந்தாங்களா? லேவியர் எல்லாம் இருந்தாங்க. ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்தாங்களா? வந்தாங்க. பலி செலுத்துறாங்களா? பலி செலுத்துறாங்க. கொண்டாட்டம் பண்டிகை எல்லாம் நடந்துச்சு. கர்த்தர் மட்டும் இல்லை, கர்த்தர் மட்டும் இல்லை. ஏன்னா மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்ன ஆசரிப்பு கூடார முறைகள் அங்கே தவறாக பயன்படுத்தப்பட்டது. நான் இப்படி நான் கற்பனை பண்ணிப்பா, இப்படி தான் இருந்திருக்கும். பழக்க தோஷம். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கு நடுவில் வெண்கல தொட்டி, அதில் தண்ணி இருக்கணும். ஒரு ஆசாரியனோ லேவியனோ எத்தனை முறை வெளியே போயிட்டு வந்தாலும் அவன் திரும்ப திரும்ப கை கால்களை கழுவணும். ஏனென்றால் அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக. இப்படியெல்லாம் ஆண்டவர் அங்கே, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த 400 வருஷம் பழக்கமாக சின்னடா சும்மா கை கால் கால தண்ணியெல்லாம், இந்த சும்மா தண்ணியே கிடையாது உள்ள. அங்கே தூப பீடத்தில் போடுகிற அந்த தூபம், அதுக்கு போடுற அக்னி பலிபீடத்திலேருந்து தான் எடுக்கணும். இவன் என்னடா, தூபம் தானே வேணும், வாசனம் தானே வேணும், சும்மா அதென்ன பலிபீடம், ஏதோ ஒரு அக்னி கொண்டு வா. நாதாபம் அபியும் மாதிரி இஷ்டம் போல எல்லா ரூல்ஸை கர்த்தர் எழுதின எல்லா பிரமாணங்களையும் வெறுத்து உடைச்சு இவன் இஷ்ட மனது தோன்ற மாதிரி செஞ்சான். 400 வருஷம் கர்த்தர் சர்ச்சுக்குள்ள வரல. 400 வருஷம் ஆண்டவர் அசைவாடலை. எல்லாம் நடந்தது, ஆண்டவர் இல்லை. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஒரு மனிதனை தேடினார். இன்னைக்கு கர்த்தர் அப்படி ஒரு சின்ன கூட்டத்தை தேடுகிறார். நான் என்ன யோசித்தேன்னா,
இந்த சகரியாவுடைய டர்ன் வந்தப்போ உள்ள வந்திருப்பார் அலங்கோலமா இருந்ததே மாடகம் என்னோட வெண்கல தொட்டில தண்ணியில ஊத்துறா தண்ணி அப்படின்னா அத்தனை பேர் சிரிச்சிருப்பான். ஏன்னா 400 வருஷம் பழகிட்டான் வேற இதுல. என்ன இந்த ஆள் புதுசா வந்து லபோலுமான்னு கத்துறான், என்ன ஓவரா பேசுறான், எப்படி என்னமோ சத்தியம் வசனம் இவ்வளவு நாள் எத்தனை பாஸ்டர் பார்த்துருக்கோம், 400 வருஷமா எத்தனை பாஸ்டர் பார்த்துருப்பான், எத்தனை ஸ்பீக்கரை பார்த்துருமா, சும்மா நேத்து வந்துட்டு ஆளைய போங்கட அப்படின்னா. ஆனா 400 வருஷம் கழிச்சு கர்த்தர் அங்க அந்த அந்தகாரத்தை உடைச்சு ஒரு எழுப்புதலின் யுகத்தை, நியூ ரிவைவல் எரா, புது எழுப்புதலின் யுகத்தை கர்த்தர் அங்க ஆரம்பிச்சதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினவங்க யார் தெரியுமா, ஆதி பிரமாணத்துக்கு திரும்பினவர்களே. Back to the word, back to the Bible. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்திற்கு ஆமென் இவன் திரும்பி மக்களையும் திருப்பினவன் தான். எழுப்புதலுக்கு தேவாய் வசனம் தான், வார்த்தை தான், சத்தியம் தான். இந்த சத்தியத்திற்கு நேராக ஜனங்களை திருப்புகிறவர்களே எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற நபர்கள். ஆமென். நீங்க யூடியூபை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க, பாட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க, சத்தியம் இருக்கா. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான், ஏன்னா எல்லாத்துக்கூடியும் கை கோக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டான். இருக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது முரண்பாடாக பேசினா தானே இவங்க தட்டி இதெல்லாம் ஆமாம் சரியில்லை சரியில்லாமா மக்களையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் நம்ம அடக்கி வாசிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறமே, பாட்டு எழுதுறமே, பாட்டு அத்தனை பேரும் என்ன ஸ்டாண்டுன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும். எந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுற சொல்லு ஓப்பனாக, இல்லைன்னா நீங்கள் நம்பிடக்கூடாது. அவன் உள்ள வெளியே என்னது ஆட்டு தோலை சொல்லுங்க. இதை வசனம்லாம் நிறைவேறுதுங்க, நம்ம ஆளுக்கு தெரியல, டிசைன் பண்ண தெரியல. ஆட்டு தோலை போர்த்தின ஓநாய்களை அடையாளம் காண்பிக்க அடையாளம் காண்ட முடியல, காண்பிக்க முடியல, பார்க்க முடியல, டிசைனிங் ஸ்பிரிட் இல்லை. நிறைய ஊழியர்கள் தடம் புரண்டு தான் போகிறாங்க. எல்லாத்துக்கூடிய தோல் மேலே கை போட முடியாது பிரதர். சத்தியத்துக்காக யார் நிக்கிறாங்களோ, தரிசனத்தோட ஓடுறவங்களோட தான் நம்ம இணைந்து ஓட முடியும். நம்பரகம் மட்டும் ஒரு அலேலியா சத்தமா சொல்லுங்க, அப்பேற்பரவர் கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமே. அப்படித்தான் அந்த ஒரு கோத்திரம் இருக்கு, சொந்தக்காரன் தான், அண்ணன் தம்பி தான், சித்தப்பா பெரியப்பாவன் தான். சத்தியத்துல இல்லைன்னா அவனோட நான் சேர்ந்து போக முடியாது. ஒரு அலேலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரத்த சம்பந்தமான உறவிலே தேவ சித்தத்தை செய்ய முடியாது. தனியா நிக்கிறாங்க, எல்லாரும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்றான், இவன் மட்டும் பேக்மேன் முழிச்சு நிக்கிறான், எல்லாரும் இவனை பார்த்து கிண்டல் பண்ணிருப்பான். நேரம் வந்துச்சு, மோசே கேட்கிறார், ஹூ இஸ் ஆன் த லார்ட் சைட், கர்த்தருடைய பட்சத்தில் சபை. கர்த்தர் கேட்க போறார் இந்த கடைசி கால எழுப்புதலிலே சபைகளை அசைக்க. ஆமே. நான் திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுகிறார், அநேக சபுல்களை கர்த்தர் தள்ளி அநேக ராஜாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார், அநேகரை கர்த்தர் தள்ள போகிறார். God is going to replace எரிகிற அக்னியாக எரிகிற ஒரு சிலரை கர்த்தர் எழுப்பி தம்முடைய சித்தத்தை சபையிலும் தேசத்திலும் நிறைவேற்ற விரும்புகிறார். God is searching somebody. ஆண்டவர் ஒரு சிலர் தேடிட்டு இருக்கார். நீங்க நினைக்கிறீங்க ஆவுன்னு இருக்கிறவன் எல்லாம் ஒரு காணாம போயிடுவான். மல்கியா தீர்க்கதரிசியில கர்த்தர் சொன்னார், ஊழியம் செய்கிறவனுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி திரும்ப திரும்ப கர்த்தர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதனால நீங்க தான் அலர்ட்டா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், நல்ல தரிசனம் பெற்ற தேவ மனிதனுடைய சபையில நிலைத்திருந்து ஜெபன்னா ஓடி வந்துருங்க. இதே தூத்துக்குடி பட்டணத்தில் ஆமீன் 60களிலே எழுப்பப்பட்ட தேவ மனிதர்கள் தான் இன்றைக்கு தேசத்தை தேசங்களை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு சர்ச் கட்டி அதில் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து டீ பப்ஸு சாப்பாடு போட்டு ஜெபம் நடத்துனாங்களான்னா சொல்லுவாங்க, டே நான் ஜெபம் பண்ணதெல்லாம் கடற்கரை மணலில் அங்கு மெங்கும். உங்களுக்கு யாரும் கூப்பிடலையா? எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆவியானவர் எங்களை சேர்த்தா, 2-3 பேர் சேர்ந்தோம், 4-5 பேர் சேர்ந்தோம், இணைஞ்சு அங்கங்கே காட்டில் ஆமீன் பீச்சில் ராத்திரி உட்காந்து கதறணும். ஒரு எழுப்புதலை கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாக வர வைத்தார். இன்றைக்கும் அந்த தலைவர்களை நமக்கு தலைவர்களாக கொண்டிருக்கிறோம். ஒரு அலையிலையா சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால்
உங்களை வாட்ஸ்அப் பண்ணணும், ஜோம் பண்ணணும், அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிடணும், ப்ரேயர் செல் லீடர் கூப்பிடணும், கம்பல் பண்ணணும். நோ, ஜெபம்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துடுங்க. ஏன்னா யுத்தம் பண்ண போகிறோம். அந்த எழுப்புதல உங்களுக்கு பங்கு வேணும்னா சும்மா வந்து இங்கே முழங்கால் போடுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சத்தமா. நீங்கள் பங்கு வேண்டாம்னா வீட்டில் இருங்க, எங்கேயாவது போங்க. பங்கு வேணும்னா தூக்கத்தை விடுங்க, வந்து முழங்கால் போடுங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க, அது பரலோகத்தில் நினைவு கூறப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நல்ல கவனிங்க. அப்போது மோசஸ் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோன்னு சொன்ன உடனே அவன் உடனே சொல்கிறாரு, உன் பட்டையை தேடுன்றார். என்ன சொல்கிறாரு? உன் பட்டையை தேடு, எடுத்துட்டியா, எடு. என்ன செய்யணும், என்ன செய்யணும்? உள்ளே போய் பார்க்குறவனெல்லாம் வெட்டு. சித்தப்பா, அப்பா, தம்பி, தங்கச்சி, ஏமா இருந்தாலும் எல்லாம் இருப்பான். சொந்த கடை எல்லாம் 12 டிரைவ்ஸ் ஒன்றாலாம் வந்தீங்க, எல்லாம் கலந்து இருப்பான். ஆனால் நீ என்ன செய், எவனையும் பார்க்காத சொல்லுங்க, வெட்டி தள்ளுடா. அன்னைக்கு எத்தனை பேர் விழுந்தாங்க? 3000 பேர் விழுந்தாங்க. இதை நான் தியானிக்கும் போதே கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினது, இன்னைக்கு நம்ம பட்டயம் அல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. பெந்தகோஸ்தி நாளிலே பேதுரு எழும்பி இந்த பட்டயத்தை எடுத்து அவன் சுழற்றின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்கள் கையில், என் கையில் இந்த பட்டயம் இருக்கிறது. பாஸ்டர் மட்டும் இந்தியா ஃபுல்லாக போய் வெளிநாடுகளும் போய் ஊழியம் செய்கிறார், பட்டயத்தை எடுத்து அடிக்கிறார், அது பார்த்தாது. நீங்கள் எல்லாரும் இணைந்து காலத்தை பார்த்தால் போதகர்களாக இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரங்களாக மாறணும். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சத்தியத்தில் தரமாக மாறணும். ஆமேன். இங்க இருக்கிற அத்தனை பேரும் மற்றவர்களை சத்தியத்தில் நடத்துகிற ஊழியர்களாக, சீஷர்களாக மாறணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமேன். சும்மா சாதாரண விசுவாசி ஒரு ஆள் இந்த சர்ச்சில் இருக்கக்கூடாது. இந்த சபைக்குள்ள வர்றவங்க அத்தனை பேரும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வல்லமையுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த சபையை குறித்த தேவ திட்டமாக இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற சபை மாதிரி உங்களை வச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தடவி கொடுத்துட்டு போறதுக்காக அல்ல, யுத்த வீரர்களாக மாற்றத்தான் கர்த்தர். இது ஒரு ட்ரைனிங் சென்டர் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். உங்களை கர்த்தர் பயிற்சி விக்க விரும்புகிறார். உங்களை யுத்த புருஷர்களாக மாற்றத்தான் இந்த அறைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் தான் ஜெபம். எப்ப பார்த்தாலும் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம். இவருக்கு வேற வேலை இல்லையா? அவரும் சுத்திட்டே இருக்கிறார். ஜெபம், ஜெபம். நான் சொல்றேன், எழுப்புதலுக்கு ஜெபம் தான் அஸ்திபாரம். நீங்க வாஸ்தவத்தை, சரித்திரத்தை எடுத்து பாருங்களேன். ஜெபம் தான் எழுப்புதலுக்கு அஸ்திபாரம். நம்ம பண்ற ஜெபம் எல்லாம் ஒண்ணுமே வீணாகாது, ஒண்ணு வீணாகாது. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, நான் ஏற்கனவே இந்த சபையில சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த எரிகோவை சுற்றி வர சொன்னார். எரிகோவை எத்தனை நாள், எல்லாரும் சொல்ல, எத்தனை நாள்? 6 நாள் 6 முறை, 7வது நாள் 7 முறை சுற்றி வாங்க. இப்போ சீனியர் பாஸ்டர் அவுட்டு. யார் சொல்லுங்க? மோசஸ். யார் சீனியர் பாஸ்டர்? போய் சேர்ந்துட்டார். அடுத்தது யார்? ஆமாம், ஜோஷுவா. இவன் நம்ம எப்பொழுதுமே இந்த லீடர்ஷிப் மாறும்போது நம்ம மக்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லீடர்ஷிப் மாறும்போது அவர் இருந்தார், அவர் இருந்தார், அவர் சொன்னார், அவர் சொன்னார்ன்னு சொல்லுவான். சின்ன ஆளை அசிஸ்டண்ட்டை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் யோசுவா ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு. யோசுவா பார்த்து ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறார். ஏ யோசுவா, இந்தடா மேலே, ஏ மோசே தாண்டா போனான், மோசையோட இருந்தது போல நானும் உன் கூட இருக்கிற, எழும்புடா எழும்புடா, என்கரேஜ் பண்ணி எழும்பி. சரி, என்ன ஆண்டவரே, இவன் எவனும் மோசையே படாத பாடுபடுத்தினானே. யாரு? விசுவாசிகள். யாரை படாத பாடுபடுத்தினா பேசுங்க சார். மோசஸே படாத பாடுபடுத்தினானே. ஆமே, நான் என்ன என்ன பாடுபடுத்துவான்? ஆண்டவர் சொன்னா, இல்லடா உன் கூட இருக்கிறத நிரூபிக்கிறேன். ஆமே, ஆண்டவர் யோர்தான பிறந்தாரு, அடுத்தது எரிகோ கீழே விழுகும், சுத்திவா. இப்ப சர்ச்சை கூப்பிட்டு சொல்றாரு, நாம் 7 நாள் சுத்த போகிறோம். 7 நாள் சொல்லுங்க. அவன் பார்க்கறான், மேலைங்களையும் பார்க்கறான். மோசே இந்த மாதிரி ஒரு பிளானையும் ஒரு ஐடியாவையும் சொன்னதே இல்லை. 7 நாள், ஏண்டா கோட்டை எவ்வளோ பெருச்சு, அதுக்கு மேலே வீடை கட்டியிருக்கான், மேலே இந்த யுத்தம் பண்ணுறான், எவ்வளோ பெரிய கோட்டை. ஆமேன். இது சுற்றுனா உழுகுமாடா.
அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பான். வாங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அன்னைக்கு ஏதாவது அங்க பண்ணுவார்னா அது எப்படி இங்க ஜெபம் பண்ண அங்க பண்ணுவார். நம்ம ஆள் இருப்பான், நம்ம கூட்டம் இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்தாங்க, ஏழு நாள் சுத்தினாங்க. ஏழாவது நாள், ஏழாவது முறை சுத்தும் போது கீழே விழுந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், மகனே முதல் நாள் சுத்தினது வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? ஆண்டவரே, அப்ப ஆண்டவர் சொன்ன, மகனே நீ முதல் நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சுத்தும் போது நான் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஜெபிக்கிற இந்த சபையை கர்த்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய முழங்கால் வீணாகாது, உங்கள் கண்ணீர் வீணாகாது, உங்கள் ஜெபம் வீணாகாது, உங்கள் அலைச்சல்கள் வீணாகாது. ஒவ்வொரு முறையும் முழங்கால் போடும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் முழும் பொழுது கர்த்தர் கிரியை செய்யற. எப்படி கிரியை செய்யறன்னா, நம்ம ஆண்டவர் மேல இருந்து ஒவ்வொரு செங்கல்லா எடுக்கிற ஆள் இல்ல, நம்ம ஆளு அஸ்திவாரத்தை தொடர ஆள். சொல்லுங்க, நம்ம ஆள் எங்க தொடர ஆளு? முதல் ரவுண்டு சுத்த ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டார். போடா எல்லாம் அஸ்திபாரத்தில் கைவிடனா அவன் கட கட கடன்னு எடுத்துட்டான். ஏழு நாள் ஆறு முறை சுத்தும் போது அஸ்திபாரம் காலி. நான் இந்தியாவில் அப்படி தான் பார்க்குறேன், ஆவிக்குரிய கண்கள் அஸ்திபாரம், ஆனால் வெளியே மட்டும் கம்பீரமாக நிற்குது. அப்படி தான் தெரியும், மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா கோலியாத் பயங்கரமாக இருப்பான், சின்ன கல், ஆல் அவுட்டு. கடைசி முறை சுத்தி அல்லேலூயா தோத்துறேன்னா அட்ரஸே காணோம், இது கோட்டை இருந்துச்சானே தெரியல. ஏன்னா அதற்கு விலைக்கிரயம் செலுத்தினவர்கள் அநேகர், அநேகருடைய முழங்கால்கள், அநேகருடைய கண்ணீர், அநேகருடைய ஜபம். 21 நாள், 40 நாள் ஜபம், வாங்க ஆன்லைன் ப்ரேயர், ஜபம் பண்ணும், போராடும், ஜபம் பண்ணும், ஜபம் பண்ணும், ஜபம் பண்ணும் போது நிறைய பேருக்கு அதுக்கு அட போய் அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா ஜபம், நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, நாளைக்கு வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் இருக்குது, ஸ்கூலு காலேஜ் இருக்குது, சும்மா ஆன்லைன் ப்ரேயர் அது இதுன்னு. இவனுக்கு தெரியாது இவன் போடுற முழங்கால்ல அங்கே அஸ்திபாரம் காலியாகும்னு தெரியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்தியாவில் சாத்தானுடைய ராஜ்யம்னு பெரிய பூண்டு இருக்குல்ல, உலகம் ஃபுல்லாக பார்க்குறான்ல, ஆனால் நான் பார்க்குறேன், நாங்கள் பார்க்குறோம், அஸ்திபாரம் காலியாக இருக்கு சார். இப்போ நம்ம கடைசி ரவுண்டு சுற்றுறோம், நல்ல கரங்களை தட்டி ராகா ராமா ஹாம்தா ராகா தானா. நீ வருகிற ஒவ்வொரு ஜபமும் கடைசி ரவுண்டு, நீ ஆராதிக்கிற ஆராதனை கடைசி ரவுண்டு, நீ சுத்தும் போது ஆமென். உன் கண்ணுக்கு முன்னால எது உன்னை பயமுறுத்தினதோ, எது முடியாதுன்னு சொன்னையோ, எது நடக்காதுன்னு சொன்னையோ, எது சபைகளை உடைத்து தவிடுபடி ஆக்கினதோ, ஆமேன், அந்த 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 கோட்டை உன் கண்ணுக்கு முன்னால கீழே விழும். உன் காலை அதன் மேலே எடுத்து வைத்து நீ நடக்க போகிறாய். ஹல்லேலூயா! எத்தனாவது ரவுண்டு? சத்தமா சொல்லுங்க, ஏழாவது இல்ல, கடைசி ரவுண்டு. நமக்கு கடைசி ரவுண்டு. நம்ம தலைமுறையில் இந்த தேசம் இயேசுவை பார்க்குவியா? இந்தியா ரட்சிக்கப்படும், இந்தியா ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படையிடும், இந்தியா ரட்சிக்கப்படும், இந்தியா எமிலன பாண்டமாது, இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார். துதியுங்கள். ஆமே. நமக்கு முன்னால நிறைய பேர் விளக்கரையும் செலுத்திட்டாங்க பிரதர், நிறைய பேர் செலுத்திருக்காங்க பிரதர். நம்ம ஓடுறது கடைசி ரவுண்டு. நம்ம தலைமுறையில தேசம் இயேசுவை அறியும். அதனாலதான் உங்களை உற்சாகப்படுத்துறோம். வேடிக்கை பார்க்கற நின்றாதீங்க, யுத்தத்துல முன்னணியில வாங்க. ஆமென், ஹல்லேலூயா! அப்ப ஆராதனை ஒரு யுத்தம், அப்புறம் ஜெபம் ஒரு யுத்தம். இந்த பட்டயம் வசனம், வசனத்தை நீங்க நல்லா படிச்சு மெமரைஸ் பண்ணணும். யாராவது தவறான உபதேசம் பண்ணா வசனத்தை சொல்லி ஜனங்களை திருப்பணும், அவனை திருத்த முடியாது. ஏன்னா அவன் வஞ்சிக்கிற ஆவில மாட்டிட்டான். இது நிறைய பேருக்கு தெரியல. இல்ல பிரதர், அவன் ரட்சிக்கப்படுவான், ஏ அவன் வஞ்சிக்கிற ஆவில போயிட்டான். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நானும் கார்த்திக் பிரதரும் மனம் திரும்பணும்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு ரெவலேஷன் வந்துருச்சா? இந்த ரெவலேஷன் பாவம், கார்த்திக் அம்மாளி நல்ல ஊழியம் செய்கிறாரு, வெஸ்லி மேக்ஸல், ஆனால் அவங்களுக்கு இந்த ரெவலேஷன் இல்லையான்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் நினைக்கிறான் ஆவியானவர். ஒவ்வொரு டைமும் பிரசங்கம் ஆவியானவர் நேற்று சொன்னான், டே அது வஞ்சிக்கிற ஆவிடா, சபையை குழப்புறது, ஜனங்களை குழப்புறது. இத்தனை வருஷம் முற்பிதாக்கள் இன்னும் நம்ம இருக்கிறாங்க, மகட்சி அண்ணன் மாதிரி, மோகன் சி அண்ணன் மாதிரி, ஸ்டான்லி அண்ணன், இன்னும் பாஸ்டர் மோகன் மாதிரி நல்ல முதிர்ந்த தலைவர்கள், பழுத்த தலைவர்கள்.
அவங்க அவங்க பேசுறதுக்கு மாறா ஒருத்தன் குழப்பறான். நான் நேத்து வந்தவன், அதனால சரியான சத்தியமா கள்ள உபதேசம் வஞ்சிக்கிறாவி. அந்த மாதிரி ஆளுக்கு பாட்டு கேட்க கூடாது, பாட்டு பாடக்கூடாது. வீட்டில் பாட்டு ஓடுச்சுன்னா பிசாசு தான் வீட்டுக்கு வரும். இருக்கிறீங்களா இல்லையா? தந்தானை துதிப்போமாவது பாடுங்க வீட்டில், அதை பாடாத. ஏன்னா உண்மையாக சொல்கிறேங்க, நான் யார் மேலே எங்களுக்கு கசப்பு கிடையாது, யார் தனிப்பட்ட முறையில் விரோதம் கிடையாது. ஒன்றே ஒன்று, சபை வஞ்சிக்கப்படக்கூடாது. என்னன்னா உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பாட்டுக்கு பின்னால் தான் கள்ள உபதேசம் வருதான். நான் என்ன சொல்கிறேன்னா, கேர்ஃபுல்லாக உங்களை நல்லா எச்சரித்து வச்சுருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க, நல்ல சபைக்கு வாங்க. சத்தியத்தை பேசுறத நல்லா உள்ள வாங்கிக்கோங்க. சத்தியத்துக்காக ஏன் சொன்னா, நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் அத்தனை பேரும் வசனத்துக்காக நிற்கணும். தப்பா எவனா பிரசங்கம்னா கழுத்தை பிடிச்சி தள்ளணும். தைரியம் இல்லை, தூத்துக்குடிக்கு ஆளுங்க இப்படியா கையை தூக்குறது? ஐயா சும்மா வீர மீசையை முறுக்கினா பார்த்தாது, தப்பா பேசுனா, ஏ நீ பேசுறது தப்பியா, வசனம் இப்படி சொல்லுது, பாந்த செய்யு சொல்லி சத்தியத்துக்காக நிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, சத்தமா இல்லையா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவதாக the day of your battle, யுத்த நாள் ஆண்டவரோடு இணைந்து. இரண்டாவதாக விடியற் காலத்து கற்பம், அந்த வசனம் பாருங்க, விடியற் காலத்து. அதுக்கு முன்னால மனப்பூர்வமும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மனப்பூர்வமும். ஏங்க சொல்லுங்க, தமிழ் தானே, மனப்பூர்வமாய் சத்தமா மனப்பூர்வமும். அதாவது அந்த ஆங்கிலத்தில் என்னன்னா, they will serve you willingly, they will worship you willingly. ஆலயத்திற்கு விருப்பத்தோடு வருவார்கள், ஜபத்திற்கு விருப்பத்தோடு வருவார்கள். அதைத்தான் நான் சொன்னேன், கட்டாயப்படுத்தி ஜபத்துக்கு வர வைக்கிற ஆள் இல்லை. அவன் எப்போ ஜபம் முடியும்னு பார்ப்பான். ஆனால் விருப்பத்தோடு ஜபிக்க வந்தவன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்குவான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விருப்பத்தோடு பைபிள் வாசிக்கிறது விருப்பத்தோடு, வில்லிங்லி. அதனால தான் ஆராதிக்க கூட நீங்களா ஆராதிங்க, உங்களை ஜாக்கி வச்சு தூக்கவே கூட நீங்க கண்ணு முடி ஆறாதீங்க. எப்போ முடிக்கணுமோ நாங்க முடிப்போம். அது எத்தனை மணி நேரம் போனாலும் ஆராதனை சத்தம் குறையக்கூடாது. ஆமா, நல்லா துதிங்க, துதிக்க துதிக்க விடுதலை, உங்களுக்கு விடுதலை, சுத்தி இருக்கிறவனுக்கு விடுதலை. அதுதான் வில்லிங்லி, விருப்பத்தோடு. தே வில் சர்வ் யூ வில்லிங்லி, விருப்பத்தோடுமை ஆராதிப்பார்கள், விருப்பத்தோடு வேதம் வாசிப்பார்கள், விருப்பத்தோடு ஜபத்திற்கு வருவார்கள், விருப்பத்தோடு ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொள்வார்கள். இந்த கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறதெல்லாம் ஒன்றும் உருப்படாது தெரியுமா உங்களுக்கு? விருப்பத்தோட வருவான் பாருங்க, அவன் தான் சாதிப்பான். ஆமே, விருப்பத்தோடு. இந்த சபையில இந்த ஊழியங்களிலே நீங்கள் எப்படி இணைந்து கொள்ளணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க, விருப்பத்தோடு, விருப்பத்தோடு. அவங்களைத்தான் கர்த்தர் எழுப்புதல பயன்படுத்துவார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், யமன ஜனம் பிறக்கும், they will serve you willingly. விருப்பத்தோடு யுத்தம் பண்ணுவார்கள், விருப்பத்தோடு. என்ன வந்தாலும் சரி, விருப்பத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறதின் அடிப்படையில் அவர்கள் செய்வார்கள். அடுத்ததாக பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன குவாலிஃபிகேஷன்? ஒன்னே ஒன்று தான், ஹோலினஸ். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமென். ஸோ பரிசுத்தம் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? நமக்குள்ள எனக்குள்ள ஒரு ஆசை வருமா இருக்க, நானும் பரிசுத்தமாக வாழணும்னு, அங்கேதான் ஆரம்பிக்குது. ஆனால் விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, முயற்சி பண்ணணும். பிசாசு நம்மளை கீழே விழ வைக்க பல விதங்களிலே முயற்சிப்பான். ஆனால் நான் முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே. இல்லை, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் நம்ம தனி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சபையில பரிசுத்தம். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று, ஹோலினஸ், பரிசுத்த வாழ்க்கைக்கு நானும் என் வீட்டாரும் பரிசுத்தமாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். அடுத்ததாக நான் சொன்ன விடியற் காலத்து கற்பம், இந்த யவன ஜனம் அப்படின்னா ஆங்கிலத்தில் யூத் என்று எழுதப்பட்ட, யூத் வில் பார்ன், யூத் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், நல்லா கவனிங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்களா?
பரிசுத்த அலங்காரம் விடியற் காலத்து கற்பம். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். விடியற் காலத்து கற்பத்தை, அதாவது விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய். இதை நான் தியானிக்கும் போது, விடியற் காலம் காலங்களை நான் தியானிக்கும் போது, ராத்திரி ஒரு இரவு அந்தகாரம் நீண்ட இருள் லாங் ஹவர்ஸ், அதை முடிஞ்சு ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. அதாவது இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, அதாவது இந்த வியாதியில் தூக்கம் வராமல் பெறல்றாங்க பாருங்க, இல்லை கடன் பிரச்சனை விடிஞ்சா பிரச்சனையை சந்திக்கணும், தூக்கம் வராது பிறண்டு பிறண்டு, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க தூக்கம் வராமல் அவங்க அடிக்கடி ஜன்னலை திறந்து பார்ப்பாங்க, அடிக்கடி வாட்சை பார்ப்பாங்க, விடிஞ்சிச்சா விடிஞ்சிச்சா விடிஞ்சிச்சா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விடிவு காலம் வராதா, ஒரு வெளிச்சம் முதிக்காதா, சபையை மூடியிருக்கிற காரிருள் அகன்று போகாதா, தேசத்தை மூடியிருக்கிற காரிருள் அகன்று போகாதா. ஒரு பெரிய பெருமூச்சு. மோசே போன்ற பரிசுத்தவான்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கிற யமனச்சனம் அந்த இருளை, இருளுக்கு ஒரு டெட்லைனை குறித்து வெளிச்சத்தில் வெளிச்சத்தை கொண்டு போக, இருளை அகற்ற யோவான் ஸ்நானகன் மாதிரி, சகரியா எலிசபெத் மாதிரி 400 வருஷம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு வெளிச்ச காலத்தை துவக்க, சாமுவேல மாதிரி ஏலி ஓபனிங் பெனகாஸ் முடிஞ்சது, டார்க்னஸ் வசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. அந்த நேரத்தில் சாம்வேல் எழுப்பினான். அந்த மாதிரி விடிய, அவங்களால நான் விடியற் காலத்து கற்பமா தான் பார்க்கிறேன். மோசே ஒரு விடியற் காலத்து கற்பமா பார்க்கிறேன், பினகாச ஒரு விடியற் காலத்து கற்பமா பார்க்கிறேன். எல்லா அவுட், எல்லா நம்பிக்கை இழந்துருச்சு. சீனியர் பாஸ்டர்ஸ் கூட அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, பரிசுத்த குலைச்சல் ஆகுது. சத்தியத்தூது என்ன வேணா பண்ணலான்றான். வேசத்தின் உபச்சாரம் என்ன, நம்ம கண்ணுக்கு முன்னாலே நடக்குது. இன்னைக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப வேதனை என்ன தெரியுமா, நல்ல முதிர்ந்த ஊழியர்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இல்லை, கணம் இல்லை. இந்த ஆட்டம் போடுறவனுக்கு தான் மரியாதை. நான் நேற்று கூட என் மனைவிட்ட சொன்னேன், ஆர் ஸ்டாண்ட்லி என்னை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்து, எத்தனை பேர் வருவான்னு பார்க்குறேன். வரமாட்டான். உங்கள் ஊர் தான் ஆசிரியர் தான் ஒரு பழுத்த பழம், எத்தனை பேர் வருவான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. தவறான வஞ்சிக்கிற ஆவிலுக்கு பின்னால தான் நம்ம ஜனங்களே போறாங்க. நம்ம பிள்ளைங்களெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எச்சரிக்கை பாருங்க, கவனமா இருங்க. சத்தியத்தை, அதாவது பிரசங்கம் பண்றது ஈஸி, பிராக்டிஸ் பண்றது கஷ்டம். நிறைய பேர் சொல்றான், அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவரை தான் ஃபாலோ பண்றேன்றான். அட பாவிடே, அமெரிக்கால வேற 4 பொண்டாட்டியோட இருக்கான், ஆனா டிவியில் அழகா என்ன செய்வான் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுவான். இவன் சொல்றான், ஐ எம் ஃபாலோயிங் ஹிம். நான் சொல்ல, உனக்கு முன்னால சத்தியத்தை பேசி பரிசுத்தமா வாழ்கிற தேவ மனிதர்களை பின்பற்று, ரோல் மாடலை வச்சுக்கோ. நாங்களாம் அப்படிதான் வச்சிருக்கோம். எங்களுக்கு முன்னால, கண்ணுக்கு முன்னால சத்தியத்தை பேசி சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு சிலவரை தான் நாங்கள் ரோல் மாடலா வச்சிருக்கிறோம் கரங்களை. அதனால தான் எங்களுக்குள்ள அந்த அக்னி அணையாம இருக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா பிரசங்கத்தை கேட்டு பாட்டை கேட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்ணக்கூடாது, வாழ்க்கையை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஆமென். வைராக்கியத்தை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, தரிசனத்தை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. பிளாக் டாட் இல்லாமல் வாழ்றாங்களா, ஊழிய செய்கிறாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் தப்பிச்சிங்க. வாலிபர்கள் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நான் டோன்ட் ஃபாலோ சம்படி, ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கார ஃபாலோ பண்ணாதீங்க. பரிசுத்தமாக வாழ்கிற உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் சர்ச் பாஸ்டராக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் கிராமத்தில் ஊழிய செய்கிற சின்ன முதிர்ந்த ஊழியராக இருக்கலாம், அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் பரிசுத்தமாக வாழணும், இந்த மாதிரி சத்தியத்துக்காக நிற்கணும், இந்த மாதிரி தரிசனத்தோடு விடியற் காலத்து கற்பம். இந்த பெண்ணான அழுதுட்டு இருக்காங்க, பினகாஸ் பார்க்குறான். ஆமென். நேராக போய் பாட்டை வீட்டி எடுத்தான். ஆமென். போய் எல்லாத்துக்கு முன்னால் ஸ்திரீயை கூட்டிகிட்டு போகிறான், போய் ஜாலியாக ரூமுக்குள்ளே போய் விசாரம் பண்ணுறான். மோசே ஆர்வன் இல்லை ஓன்னு அழுகிறாங்க. இவன் எடுத்துட்டு போய் குச்சனா பாருங்க, தரையோட சேர்த்து வாதை நின்றது. ஆண்டவர் இறங்கி வந்தார், பினகாஸ் கையை பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு உன் கையை பிடிக்கணுமா? இந்த எழுப்புதலை உன்னோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறாரா? செயல்படுகிறவர்களாக மாறுங்கள். விடியற் காலத்து கற்பமாக எழும்பி
யுத்தம் பண்ணுங்கள். இதெல்லாம் யுத்தம் தானே. சபையில் இருக்கிற சாபம் போகணும், ஆமென். சபையை மூடி இருக்கிற வாதை அகலணும், எழுப்புதல் வரணும்னா பிணகாசுகளை கற்று தேடி வந்திருக்கிறார். அநேகரை சொல்லணும்னா நேரம் இல்லை, அநேக விடியற் காலத்து கற்பத்தை நீங்கள் போய் வேதத்தில் பாருங்கள். ஆமென். கர்த்தர் இந்த கால நேரத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். யுத்தம் செய்வோம். ஆமென். ஜபம் ஒரு யுத்த ஆயுதம், ஆராதனை ஒரு யுத்த ஆயுதம். அதனால ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க, ஜபத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆமென். ஹாலேலூயா. ஆமென். ப்ரைஸ் காட். ஊழியத்தை மிஸ் பண்ணாதீங்க. வேதம் வசனிக்க வசனத்தை தியானிக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. சத்தியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பைபிளில் இது இல்லை சொல்லணும். பவுல் சொன்னார், வானத்திலிருந்து தூதனே வந்தாலும் என்ன செய்யக்கூடாது. அவன் பைபிள் இல்லாத சொன்னா நாங்கள் எங்கள் மூலமாக வெளிப்பட்ட சுவிசேஷத்தை தவிர வேற ஏதாவது சொன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. நீங்க சொல்லுங்க, பைபிள் தான் எனக்கு ஆதாரம், இந்த வேத புஸ்தகம் தான் என்னுடைய ஆதாரம், இந்த சத்தியத்தின்படி நடப்போம். எங்களுக்கு போதிக்கிறவர்கள் அப்படித்தான் போதித்து இருக்கிறாங்க, எங்களை நடத்தினவர்கள் அப்படித்தான் நடத்துறாங்க. நேத்து வந்து நைட்டு வந்து கர்த்தர் சொன்னார்னா அவனை கழுத்து பிடிச்சி தள்ளு, பைபிள்ல காமிடான்னு சொல்லுங்க. அப்படி யுத்தம் பண்ண சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த சபையில் எழுப்ப விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் இந்த யுத்த சேனையில் என்னை இணைத்துக் கொள்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலதுகரத்தை உயர்த்தினால் நல்ல கை உயர்த்து. சும்மா எல்லாரும் கை உயர்த்த கூடாது. என் தனி ஜபம் யுத்தமாக மாறும், என் ஆராதனை யுத்தமாக மாறும். இந்த சபை யுத்தம் செய்கிற சபை என்று எனக்கு தெரியும். இங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, பரலோகம் போனீங்கன்னா உங்களை கர்த்த தூதர்களுக்கு உண்பதாக கனம் பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேங்க. அந்த ரங்கத்தில் மறைஞ்சிருந்த தூத்துக்குடியில் நீங்க ஜெபம் கண்ணீர் விடுறது யாருக்குங்க தெரியும்? ஆனா பரலோகத்தில் உங்க கண்ணீர் துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்தியாவில் ஆண்டவர் அனுப்புகிற எழுப்புதல்ல உன் கண்ணீருக்கு ஒரு பங்கு இருக்குதுங்க. யுத்தம் எத்தனை பேர் ஆயத்தம்? நல்ல கையை உயர்த்தி, கையை உயர்த்தினவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க, மற்ற யாரும் எழும்ப கூடாது. இனிமேல் ஓடி வரப்போற விருப்பத்தோட ஜெபம்னா நான் இங்க நிற்பேன். எந்த கூட்ட நாள் நிற்பேன்? என்னுடைய மத்ததெல்லாம் செகண்டரி தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் சபையாக இணைந்து யுத்தம் போறோன்றவங்க எழும்பி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம்.